தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இதுவரை போட்ட எல்லா தடை மாதிரியும் பிளாஸ்டிக் தடையும் பிசு பிசுக்கும் மூன்ற கேள்வி எழுந்திருக்கு இதை பற்றின வீடியோ தொகுப்பு உங்களுக்காக பிளாஸ்டிக் பை உட்பட பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கே கடைசி நாள் புத்தாண்டு தினமான நாளையிலிருந்து இவற்றுக்கு தடை அமலாகிறது பிளாஸ்டிக் பை கப் பாட்டில்னு பல வகையில நாம பயன்படுத்துற பிளாஸ்டிக் பொருட்களால நம் சுகாதாரத்துக்கு கேடு விளையுதுன்னும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆபத்து உருவாகுதுன்னு பல ஆண்டா பேசிட்டு வரோம் ஆனா காய்கறி ஹோட்டல் சாப்பாடு அசைவ உணவுப் பொருட்கள்னு எல்லாவற்றையும் பிளாஸ்டிக் பைல தான் வாங்கிட்டு வரோம் ஹோட்டல் சாம்பார் காஃபின்னு உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைலையும் கப்லையும் தரமற்ற டப்பாக்கல்லையும் வாங்குறது வழக்கமாயிடுச்சு இதை தடுக்க கடந்த பத்து வருஷமா மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பல சட்ட விதிகளையும் போட்டாங்க தமிழக அரசை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஆறில் நாற்பது மைக்ரானுக்கு கீழே உருவாக்கப்படுற மெலிதான கேரி பேக்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு ஆனால் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு அந்த பொருளை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் விட்டுட்டாங்க அடுத்து ஐம்பத்தோரு மைக்ரானுக்கு கீழே உள்ள பைகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை அமலானது அதுவும் பலனளிக்கல காரணம் லஞ்சம்தான் இதுக்கிடையில் நாளையிலிருந்து பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் பாட்டில்கள் ஷீட்கள் டம்ளர்கள் கப்கள்னு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி வீசப்படுற பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை அமலாகுது இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போடுறத கட்டாயப்படுத்தியும் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு அரசு எவ்வளவோ கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் போட்டாங்க ஆனா எதுவுமே எடுபடல சுற்றுச்சூழலுக்கு வேகமா நெருங்குற ஆபத்துகளை உணர்ந்தாவது அரசு முழு முழுவீச்சில் களத்தில் இறங்க வேண்டும்னோ இதுக்கு மக்களும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும்னு பல தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்துட்டு மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி